என்னுடைய முத்தரையீடு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று வரை பெண்களுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கின்ற வளையர்குல கண்ணகி முத்தரசி அவர்களினுடைய வரலாற்றை தாங்க நீ நம்ம பார்க்க போறோம். பாருங்க, கண்ணகியினுடைய அப்பா யாரு அப்படின்னா, மாநாயகன் அப்படின்றவர் தான் கண்ணகியினுடைய தந்தை. அந்த மாநாயகன் அப்படின்ற பெயர் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மா அப்படின்னா பெரிய, நாவிகன் அப்படின்னா கப்பல் வணிகன் அப்படின்றது பிரிச்சிருக்காங்க. இதுல மாநவிகன் என்பது மருவி, மாநாயகன் என்று ஆயிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அதே போல கோவலனும் மீனவன் வளையர் சமுதாயத்தினை சேர்ந்தவர் தான் அப்படின்றதையும், கோவலனின் மூதாதையர் மீனவ சமுதாயத்தில் வணிகம் செய்து வாழ்ந்து வந்தவர்கள் அப்படிங்கறத நமக்கு அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கண்ணகியும் கோவலனும் வளையர் குடியை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு நம்மள்ட்ட பல குறிப்புகள் இருக்கு. அதை எப்படி சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. கண்ணகியின் காவலன் தான் கோவலன், கோவலனினுடைய தேவதை தான் கண்ணகி முத்தரசி. இவங்க ரெண்டு பேருமே வளையர் குடி அப்படிங்கிறதுக்கு நம்மள்ட்ட ஆதாரம் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சங்க இலக்கியங்களில் முதல் மீனவன் வளையர் வளைஞர் அப்படின்னு நம்மள்ட்ட பல குறிப்புகள் இருக்கு. அந்த குறிப்புகள்லாம் பாருங்க எப்படி வந்து பயன்படுத்தியிருக்காங்க, எந்தெந்த பட்டங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. கடல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மீனவர்கள் வளையர், அரையர், பரதவர் என பல்வேறு பட்டங்களில் குறிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது முதலாம் கரிகாலன் ஆண்ட சோழ நாட்டில் வாழ்ந்து வந்தவங்க தான் நம்மளுடைய கண்ணகி முத்தரசி. அடுத்து கோவலன் எந்த ஊரு, யாருடைய மகன் அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க. கோவலன் காவேரி பூம்பட்டினத்தில் வணிகம் செய்த செல்வந்தனாக வாழ்ந்த மாசாத்துவனின் மகன் தான் நம்மளுடைய கோவலன் அப்படிங்கிறது நமக்கு சொல்றாங்க. கோவலன் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பாருங்க. மாதவியிடம் தன் செல்வத்தை இழந்த பின்னர் சோழ தேசத்தை விட்டு பாண்டிய தேசம் நோக்கி போறாரு. அங்க மதுரையில் வணிகம் செய்யறதுக்காக கோவலன் போறாரு. அப்போதான் தன்னுடைய கணவர்கிட்ட தன்னுடைய கார்ச்சிலம்பை வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணகி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு போய் கோவலன் கண்ணகியினுடைய கார்ச்சிலம்ப அடகு கடையில விற்கிறாரு. இதை யாரு பார்க்குற அப்படின்னா, பொற்கொள்ளன் பார்க்குறாரு. உடனே பொற்கொள்ளன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பாண்டியனினுடைய மனைவின் கார்ச்சிலம்பை திருடி விற்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட பிடிச்சு கொண்டு போய் கோவலனை நிறுத்திடுறாரு. இப்படி நிறுத்தினதுக்கு அப்புறம் பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன ஏதுன்னு விசாரிக்காம கூட உண்மைத்தன்மை அறியாம இவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லி ஆணையை பிறப்பிக்கிறாரு. கோவலன் வந்து கொன்னுறாங்க, கோவலனும் இறந்துட்டான். இதை கேட்ட கண்ணகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தலைவிரி கோலத்தில் அழுத குரலோடு பாண்டியனின் அரண்மனை நோக்கி நீதி கேட்டு கண்ணகி போகிறாங்க. போகிற வழியில் என்ன நடக்குது அப்படின்னா, பாண்டியனினுடைய வாயிற்காவலன் பாண்டியனை கேட்டு தான் உள்ளே விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கேயும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அரண்மனையை நோக்கி கண்ணகி போகிறாங்க. அங்கே போயிட்டு பாண்டியனை பார்த்து கண்ணகி என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நீதி தவறிய பாண்டிய மன்னனே, நான் பிறந்த இந்த சோழ தேசத்தில் சிபி சோழனும் மனிதி சோழனின் புகழையெல்லாம் கூறி நீ என் கணவனை விசாரிக்காமல் நீதி வழங்கிய மன்னன், நீயெல்லாம் ஒரு மன்னனா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்குறாங்க. அடுத்து உன் மனைவியின் சிலம்பில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க கண்ணகி. அப்போது என் கார் சிலம்பில் மாணிக்கம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி சொல்கிறாங்க. உன்னுடைய மனைவி கார்ச்சிலம்பில் என்ன இருக்குது அப்படின்னு கேள்வியை கேட்குறாங்க பாண்டிய மன்னன்ட்ட கண்ணகி. அதுக்கு பாண்டிய மன்னன் பதில் சொல்கிறாரு, என்னுடைய மனைவியின் கார்ச்சிலம்பில் முத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவ்வளோ நடந்த பிறகும் கூட கண்ணகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் மீது தவறு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தன்னுடைய கார்ச்சிலம்பை உடைத்து தான் அதை நிரூபிக்கிறாங்க. பாருங்கள் எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படின்ட்டு, அந்த உடைப்பட்ட கார்ச்சிலம்பிலிருந்து வெளிப்பட்ட மாணிக்கமானது பாண்டிய மன்னனினுடைய முகத்தில் பட்டுதான் கண்ணகி தன்னுடைய கணவர் வந்து நிரபராதி அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா,
பாண்டிய மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் கண்ணகி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. கண்ணகியினுடைய கணவன் அதாவது கோவலன் இறந்த நாடு தான் மதுரை. அதனால் கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு சேர நாட்டுக்கு கண்ணகி போகிறாங்க. கேரளா பகுதியில் உள்ள இடுக்கி அப்படின்ற இடத்துக்கு போய் தன்னுடைய உயிரை நீத்துக்கிறாங்க. இதனால தான் கண்ணகியை இன்னைக்கு வரைக்கும் பத்தினி தெய்வமாகவும் பத்தினி பெண்களின் அடையாளமாகவும் கருப்புக்கு அரசியாகவும் இருப்பது வளையர் மீனவர் முத்தரையர் குலத்தில் உதித்த கண்ணகி அப்படிங்கிறத எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு கடவுளாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணகியை பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, கண்ணகி வளையர் குல முத்தரசி அப்படிங்கிறத இந்த வீடியோவின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, கண்ணகியின் கோவில் திருவிழாவானது இடுக்கியில் சித்திரை மாதம் முழு நிலவு அன்று கண்ணகி தேவியினை வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. எங்கே நடக்குது அப்படின்னா கேரளாவினுடைய எல்லை பகுதியில் தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவின் வாயிலாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கண்ணகி முத்தரசி வளையர் குல முத்தரசி தான் அப்படிங்கிறத நாங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் கண்ணகியின் வீர வரலாறு சிலம்பின் கதையும் சிலப்பதிகாரத்தில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை எடுத்து படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.